கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கும் யாவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் வென்ற சமூக நீதியை குறித்து என்னுடைய சபை விசுவாசிகளோடு இன்று பேச வேண்டும் என்று நினைத்தேன். என்னோடு ஊழியத்தில் உதவியாக இருக்கிற அருமையான தேவ ஊழியர்களையும் அழைத்து பேசலாமே என்று நினைத்தேன். உறவுகள் உடன்பிறப்புகளோடு பேச வாஞ்சித்தேன். 2-3 நாட்களுக்குள்ளாக இது ஒரு சிறந்த கருத்தரங்கமாக உருவானது. இதற்காக அநேக 2-3 நாட்களாக இரவு பகலாக உழைத்தார்கள். குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் பார்த்த நாடகம் குறுநாடகம் பிரியமானவர்களே, அதே முழுமையாக கருத்தரங்க நிறைவு பெற்றுவிட்டது என்று நினைக்கிறேன். அந்த குறுநாடகம் இன்றைக்கு காலையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டது. நேற்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து இன்றைக்கு காலையில் 10-11 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் மட்டுமாக அவர்கள் தொடர்ந்து அதை பயிற்சி செய்து நமக்கு படைத்தார்கள். அதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உண்மையாகவே நான் அதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, விசேஷமாக அருமையான பிரதர் வினோத் என்னை பற்றி அறிமுக வார்த்தைகளாக என்னுடைய பிறப்பிலிருந்து அநேக காரியங்களை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நான் தகுதி உள்ளவனாக மாற வாஞ்சிக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாக நான் மாற வாஞ்சிக்கிறேன். அதில் ஒரு பகுதியை அவ தொடாமல் போய்விட்டார். என்னுடைய பள்ளி இறுதி பருவத்திலேயே ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளனாக நான் மாறினேன். பள்ளி இறுதி பருவத்திலேயே எதை குறித்து ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். என்னுடைய பகுத்தறிவு சிந்தனையே நான் நாத்திகனாக மாறாமல் போவதற்கும் காரணமாக இருந்தது. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட நாத்திகர்களோடு பகுத்தறிவாளர்களோடு என்னுடைய 11ஆம் வகுப்பு கல்லூரியிலே பியூசி ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே போய் நான் தர்க்கம் பண்ணுவேன். 3 முக்கியமான கேள்விகளை கேட்பேன். கடவுள் இல்லை என்றால் இல்லை என்று நிரூபியுங்கள் என்று சொல்லுவேன். இஃப் தேர் இஸ் நோ காட், ப்ரூவ் தட் தேர் இஸ் நோ காட். தேவன் இல்லை, அதை எப்படி நிரூபிக்க முடியும்? நீங்கள் தேவன் இல்லை என்று நம்புகிறீர்கள், சில தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இரண்டுமே நம்பிக்கை தானே. தேவன் இல்லை என்றால் இறைவன் இல்லை என்பதை நிரூபியுங்கள் என்று அவர்களோடு நான் பேசுவதுண்டு. யாரும் எனக்கு இறைவன் இல்லை என்று நிரூபித்ததில்லை. இறைவன் இல்லை என்பது அவருடைய ஒரு நம்பிக்கையாக மாத்திரமே இருந்தது. அந்த பகுத்தறிவு சிந்தனை நான் நாத்திகன் ஆகாமல் என்னை தடுத்தது. அது மாத்திரமல்ல, இறைவன் என்று ஒருவன் இல்லாவிட்டான், இந்த இறைவனை கண்டுபிடித்தது யார்? இறைவனை படைத்தது யார்? உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இறைவனை வணங்குகிறார்களே, இறைவனே என்று ஒருவன் இல்லாவிட்டால் இல்லாத ஒன்றை உருவாக்க முடியுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறேன். இல்லாத ஒன்றை யாராவது உருவாக்கி காட்டுங்கள். இது இல்லவே இல்லை, இறைவன் இல்லவே இல்லை என்றார். எப்படி இந்த இறை சிந்தனை வந்தது என்ற கேள்விக்கும் அந்த பகுத்தறிவாளர்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, 3வது என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் தொட்ட ஒரு கேள்வி. கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லுகிறோம். கடவுள் நம்பிக்கை கற்பிக்கப்பட்டதா? கடவுள் மறுப்பு கற்பிக்கப்பட்டதா? காடுகளிலே, மலைகளிலே, தீவுகளிலே, தீவாந்திரங்களிலே பயத்தினாலோ பக்தியினாலோ எப்படியோ ஒரு இறைவனை கும்பிடுகிறார்கள். யாரும் அவர்களுக்கு இறைவனை கும்பிடும்படியாக கற்பித்ததில்லை. ஆனால் கற்பிக்கப்பட்டது இறை மறுப்பு. நல்ல சிந்தனையாளர்கள், பகுத்தறிவு சிந்தனை உண்டு என்று சொல்லுகிறவர்கள், பிரியமான அவர்கள் இறை மறுப்பை கற்பிக்கிறார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கற்பிக்கப்பட்டது அல்ல. ஒருவேளை பயத்தினாலே இல்லாவிட்டால் பக்தியினாலே இறைவனை கும்பிடுகிறானே. இந்த கேள்விகள் நான் நாத்திகன் ஆகாமல் என்னை தடுத்தது. அது மாத்திரமல்ல பிரியமான, படைப்பாளி இல்லாமல் ஒரு படைப்பு வர முடியுமா என்றும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி. ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நான் வளர்க்கப்பட்டு என்னுடைய உறவினர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அந்த வாலிப வயதில் எனக்கு அதிகமான மத நம்பிக்கை மத பற்று என்று கிடையாது. சத்தியத்தை அறிய வேண்டும், யதார்த்தத்தை அறிய வேண்டும் என்று தேடுதல் இருந்தது. ஒன்று இறைவன் இருக்கிறார், இல்லாவிட்டால் இறைவன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு இறை தேடுதல் இருந்தது. 1972 என்னுடைய 21வது வயதிலே இயேசு எனக்கு தரிசனமானார். என்னுடைய வாழ்க்கை மாறியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய கொள்ளு தாத்தா, எங்கள் தாத்தாவுடைய அப்பா அவர் சங்கரலிங்கம், எங்கள் பாட்டி ஒருத்தங்க அவங்க பேர் பத்திரகாளி, சங்கரலிங்கம் பத்திரகாளி. இந்த வம்சத்தில் தான் நானும் வந்தேன். பிரியமானவர்களே, நான் மதப்பற்று இல்லை என்று சொல்லும்போது கிறிஸ்தவ மதப்பற்றும் எனக்கு கிடையாது. நான் எந்த மதத்துக்கும் விரோதமானவல்ல. ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒருவேளை இந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள், மதத்தை பின்பற்றுவதனாலே நமக்குள்ளாக பிரிவினைகள் உண்டாகின்றன. மத அடையாள சின்னங்கள், வழிபாட்டு சின்னங்களும் நமக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குகின்றன. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ மத வழிபாட்டு சின்னம் என்று எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. பிரியமான ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு முன்பாக ஒரு திரிசூலம் இருக்கிறது. பிரியமானவரே, ஒருவேளை இந்த குடிசைக்கு முன்பாக ஒரு திருசூலத்தை பார்க்கும்போது அவர்கள் அம்மனை வழிபடுகிறவர்கள், தேவியை வழிபடுகிறவர்கள், காளியை வழிபடுகிறவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே குடிசைக்கு முன்பாக ஒருவேளை ஒரு வேல் குத்தி வைத்திருப்பார்கள் என்றால் இவர்கள் முருகனை வழிபடுகிறவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதே குடிசைக்கு முன்பாக ஒரு கூட்டல் அடையாளமாக 2 குச்சை கட்டி வைத்திருப்பார்கள் என்றால் அந்த குடிசையை பார்க்கும்போது இது ஏதோ கிறிஸ்தவர்களுடைய ஒரு சர்ச்சு போல என்று நாம் நினைக்கிறோம். அந்த குடிசையை அம்மன் வழிபடுகிறவர்களாக, முருகன் வழிபடுகிறவர்களாக, இல்லாவிட்டால் கிறிஸ்துவை வழிபடுகிறவர்களாக மாற்றுகிறதெல்லாம் இந்த 3 அடையாள சின்னங்கள். அந்த குடிசைக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரே விதமான மனிதர்கள் தான். இவர்களை வேறுபடுத்துவது இந்த அடையாள சின்னங்கள். பிரியமானவர்களே, நாம் விரும்புகிற வழிபாட்டு முறையே மதத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வெறும் மதம் மாற்றம் என்பது நம்மை சத்தியத்துக்கு நேராக நடத்தாது. தீபாவளியை கொண்டாடி கொண்டிருந்த ஒருவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதனாலே அவர் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக மாறிவிட முடியாது. தீபாவளிக்கு தீபாவளி புது துணி எடுத்து, நகை எடுத்து அதற்காக சண்டை போட்டவர்கள் ஒருவேளை கிறிஸ்மஸுக்காக புது துணி எடுத்து நகை வேண்டும் என்று சண்டை போடுற, அவ்வளோதானே வித்தியாசம். ஒருவேளை கிறிஸ்மஸுக்கு நல்ல வடை, அதிரசம், இப்படிப்பட்ட தின்பண்டங்களை செய்தவர்கள் மதம் மாறினதினாலே அதையெல்லாம் விட்டுவிட்டு கேக் சாப்பிடுகிறோம், அவ்வளோதானே வித்தியாசம். பிரியமாலே, இந்த பண்டிகைகள், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம் கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாக மாற்றிவிடாது. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்பதை விட கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவன். அவர் சொல்லிக் கொடுத்த, காட்டி கொடுத்த சத்தியத்தை பின்பற்ற விரும்புகிறேன். எந்த கிறிஸ்தவ மத பிரிவுக்கும் நான் விரோதமானவன் கிடையாது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ரோமன் கத்தோலிக்கிலிருந்து ஒரு சீர்திருத்தத்துக்கு வந்தவர்கள் என்னை பேச அழைத்தார்கள். அதில் பேசினது, உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய ரோமன் கத்தோலிக்காக இருக்கேன் என்று சொன்னார். எந்த ஒரு கிறிஸ்தவ மத பிரிவுக்கும் கூட நான் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் எங்கெங்கே அந்த கிறிஸ்தவ மத பிரிவு வேதத்துக்கு மாறாக இருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாக நான் இருக்க விரும்புகிறேன். Wherever they differ the Bible, I want to differ them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்த எனக்கு சில நாட்களுக்கு முன்பாக வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள், இரத்தம் பல கோணங்களிலே நாம் சிந்திக்கிறோம். குறிப்பாக இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்பதை நாம் மிக அழுத்தமாக கோடிட்டு காட்டுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்தது வெறுமனே பிரியமானவர்களே பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததினால இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழிய முறைமை, அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய பரப்புரைகள், பிரியமொழி எல்லாமே மற்றவர்களுக்கு வேறுபட்டு இருந்தது. அந்த காலகட்டத்திலே ஒரு வேத சாஸ்திரி, ஒரு வேத பண்டிதன், அவரை சோதிக்க வேண்டும், எப்படியாக அவரை சிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவரிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவனுடைய நோக்கம் தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அவரை சோதிப்பதற்காக. என்ன கேள்வி கேட்டான்? நான் விமோச்சனம் அடைய, நான் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும், என்ன செய்தால் எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று. அவன் ஒரு வேத பண்டிதன். அவன் இயேசு அவனிடத்தில் மறு கேள்வி கேட்டார், கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார். நீ வேத பண்டிதன் ஆயிற்றே, வேத சாஸ்திரி ஆயிற்றே, வேதங்களெல்லாம் நன்றாக கற்று அறிந்திருக்கிறாய், நீ வேதம் உனக்கு என்ன சொல்லுகிறது, நீ என்ன வாசித்திருக்கிறாய் இன்னும் அதை அழகாக கேட்டால், நீ அதை எப்படி வாசித்திருக்கிறாய், நீ என்ன வாசித்திருக்கிறாய், அதை எப்படி வாசித்திருக்கிறாய் என்று கேட்டார். பிரியமான யூதர்கள் வேதத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக 613 கட்டளைகளை அவர்கள் குறித்து வைத்திருந்தார். அந்த 613 கட்டளையின் சுருக்கி மோசையினுடைய நாட்களில் சிலர் இயேசு சொன்னார் என்று சொல்வார்கள். இயேசு சொல்லவில்லை, மோசே சொன்னது. இயேசு கிறிஸ்துக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசே சொல்லியிருந்தான். இந்த 613 கட்டளைகளையும் சுருக்கி இரண்டாக மாற்றியிருந்தார். இந்த வேத சாஸ்திரி நன்றாக வேதத்தை அறிந்தவர். 613 பிரமாணங்களையும் சொல்லாமல் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, 2 காரியங்களை சொன்னார். முதலாவது, உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் உன்னை படைத்த உன்னுடைய இறைவனிலே தேவனிலே நீ அன்பு செய்வாயாக, உன் தேவனிலே நீ அன்பு செய்வாயாக. இதான் முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு இணையாக இருக்கிற இரண்டாவது கற்பனை, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இது இயேசு சொன்னார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறை அருளாலே மோசே சொன்னது. இந்த மோசே சொன்னதை இந்த வேத பண்டிதன் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறான். இப்படி தான் வேதத்தில் சொல்லி இருக்கிறேன், இதைத்தான் நான் வாசித்திருக்கிறேன். முதலாவது, தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்பு கூறு, உன்னில் அன்பு கூறுவது போல பிறநிலை அன்பு கூறு, இதற்கு இணையான வேற கற்பனை இல்லை என்று சொல்லுகிறான். மிக அழகாக சொன்னான். உடனே இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறான், நீ நிதானமாய் சொன்னாய். நிதானம் என்ற தமிழ் சொல் மிக அழகான தமிழ் சொல். நிதானம் என்றால் நில், தான், அம் என்ற அர்த்தம். நில், தான், அம் என்று சொன்னால் அழகான உன்னுடைய நிலைப்பாட்டிலே நிலைத்திரு என்ற அர்த்தம் தான் நிதானம். நில், தான், அம். நீ சரியாக சொன்னாய், நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், நீ நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வாய் என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ ஒரு அருமையான ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். ஏனென்றால் இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியாது. இது அவர்கள் எப்போதுமே அவர்களுடைய பேச்சு சாதுரியத்தை கேட்டு மற்றவர்களை மடக்குவதற்காக கேட்கிற ஒரு கேள்வி. மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? ஐயா, எனக்கு அயலான் யார்? உன்னில் அன்பு கூறுவது போல் அயலான் இடத்தில் அன்பு கூறு என்று மோசே சொல்லிட்டு போயிட்டானே, எனக்கு அயலான் யார் என்று கேட்டான். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுகிறது? அருமையாக இங்கே தேவ ஊழியர்கள் உட்கார்ந்திருக்கள். முதல் வரிசையில் அருமையான ஐயா ஃபாதர் இளங்கோ ஐயா இருக்கிறாங்க, ஐசக் ஐயா இருக்கிறாங்க, பாஸ்டர் விக்டர் பெஞ்சமின் ஐயா இருக்கிறாங்க, நடுவில் ஐசக் ஐயா இருக்கிறாங்க. ஐசக் ஐயாவுக்கு நேபர் யார், அயலான் யார் என்றால், அவருடைய இடது பக்கத்திலே ஐயா ராபர்ட் இளங்கோ இருக்கிறார், வலது பக்கத்திலே பாஸ்டர் விக்டர் ஐயா இருக்கிறார். அவங்க 2 பேர் தான் அவருடைய நேபர். பாஸ்டர் பெஞ்சமின் அவருடைய நேபர் அல்ல, பெஞ்சமின் 3வது ஆளாக உட்கார்ந்துருக்கிறார். இப்போ உன்னுடைய நேபர் இடத்துல நீ அன்பு செய்வாக என்றால், ஐசக் ஐயா யாரிடத்துல மாத்திரம் அன்பாக இருக்க வேண்டும், விக்டரையா இடத்துல அன்பாக இருக்க வேண்டும், ஃபாதர் இளங்கோ அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், ஐசக் ஐயா யாரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டிய தேவையில்லை, பெஞ்சமின் ஐயா இடத்துல அன்பாக இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய நேபர் இல்லை, அவர் தள்ளி இருக்கிறார். இதுதான் அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்த சனாதனம். இதுதான் அவர்கள் ஒரு இறை வழி என்று நினைத்தார்கள். சனாதனம் என்ற சொல் ஒரு டிவைன் தர்மா, ஒரு தெய்வீக ஒழுங்கு. உன் அயலானே நீ நேசி, எல்லாரையும் நீ நேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ யாரை நேசிக்க வேண்டாம், அந்நியனை நேசிக்க வேண்டாம், நீ சமாரியனை நேசிக்க வேண்டாம், பிற என் மக்களை நீ நேசிக்க வேண்டாம், உன்னுடைய யூத குலத்தை நேசித்தால் போதும். இதுதான் அதற்குரிய பதிலாக அவர்கள் வைத்திருந்தார். என்ன சொல்லிவிட்டார் இறைவன் மோசையின் மூலமாக? உன் நேபரை நேசி, ஒரு நேபரிடத்தில் அன்பு செய் என்று சொன்னாரே, நான் ஏன் மூன்றாவது ஆளுக்கு அன்பு செய்ய வேண்டும்? அவர்கள் இறைவனாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவிகள், அவர்கள் அக்கிரமக்காரர்கள், அவர்களுடைய பிறப்பு அப்படி இருக்கிற வேறு இனத்திலே பிறந்து விட்டார்கள். இறைவன் எங்களை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இறைவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு இயேசு பதில் சொல்லியாக வேண்டும். பிற இன மக்களையும் நீ நேசி என்று இயேசு சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசு அதற்காக அவனிடத்தில் ஒரு அழகான கதையை சொன்னார். நம்மில் அநேகருக்கு அந்த கதை தெரியும். தெரிந்தாலும் சுட்டிக்காட்டி கடந்து போகிறேன், தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளும்படிக்கு. ஒரு நாள் ஒரு யூதன் ஆகம முறைமையின்படி அவன் சாமி கும்பிட்டு விட்டு பலி செலுத்தி விட்டு பாவ பரிகாரங்களை செய்துவிட்டு அவன் எருசலேமிலிருந்து இறங்கி வருகிறான், எரியோவுக்கு போகிறான். அவன் ஒரு யூதன், அந்த கடமைகளை நிறைவேற்றி விட்டான். வருகிற வழியிலே கள்ளர்கள் அவனை தாக்குகிறார்கள். அவன் கும்பிட்ட தெய்வம் ஏன் காப்பாற்றலன்னு தெரியலை, அது ஒரு பெரிய கேள்வி. அவன் சாமி கும்பிட்டுட்டு தானே வரான், ஆண்டவர் காப்பாற்றிருக்கலாம், காப்பாற்றலை. பிரியமானவர்களே, அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அது அங்கே ரொம்ப முக்கியமான குறிப்பு, அவனை குற்றுயிராய் விட்டு விட்டு அவர்கள் ஓடி போய் விட்டார். அவன் அங்கே சாக கிடக்கிறான். அந்த வழியாக ஒரு பூசாரி, ஒரு ஆசாரியன், பிறப்பினாலே இறை தொண்டு செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன், பிறப்பினாலே இறை தொண்டு செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன், அந்த ஆசாரி அங்கே இருக்கிறான். அந்த வழியாக வர்றான், அவனும் இறங்கி வருகிறான். அழகாக இருக்கு, இறங்கி வர்றான் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு வருகிறான். அவன் அப்படியாக இறங்கி வரும்போது பிரியமானவர்களே, இந்த மனுஷனை பார்க்கிறான், யூதன் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் நமக்கேண்டா அந்த வம்பு என்று சொல்லி அவன் விலகி போய் விடுகிறான். தொட்டாலும் அவன் தீட்டாக மாட்டான், ஏனென்றால் அவன் இன்னும் சாகவில்லை. ஒருவேளை இவன் தொடும்போது செத்து விட்டால் அந்த பலி பாவம் தன்மேலே வந்துவிடும், அவன் ஒதுங்கி போய் விடுகிறான். அந்த வழியாக எருசலேமிலிருந்து இறைப்பணியை முடித்துவிட்டு ஒரு லேவியன் வருகிறான், இறங்கி வருகிறான் என்று ஆங்கிலத்திலும் வாசிக்கிறோம், மூலமொழியிலும் இருக்கிறது. இறங்கி வருகிறவன் பார்க்கிறான், இவன் குற்றுயிராய் கிடக்கிறான், அவனும் லேவியன் தான். இதை தொட்டார் அமைக்கேண்டா வம்புன்னு சொல்லிட்டு அவனும் பேசாமல் போய்விடுகிறான். அந்த வழியாய் இவர்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன். இந்த சமாரியன் என்று சொல்லுவது இன்றைக்கு நம்ம விளங்கிக் கொள்ளுகிற சொல்லிலே சொன்னால் ஒரு தலித் இன மக்கள். தலித் என்ற சொல் ஒதுக்கப்பட்டவன் என்ற பொருள். இன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்ளுகிற தமிழிலே சொன்னால் ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவன் அந்த வழியாக வருகிறான். பிரியமான அவன் பிரயாணமாய் வருகிறான். இவங்கள மாதிரி பூசை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகல, அவன் ஏதோ பிஸ்னஸாக போகிறான், அதெல்லாம் தெளிவாக இருக்கு. அவன் வந்து பார்க்குறான், அவன் பார்த்தோன்னா அவனுக்கும் தெரியுது இவன் யூதன் என்று. எப்படி இவர்கள் யூதன் என்று அறிந்து கொண்டார்கள்? அவனுடைய வஸ்திரம் உரியப்பட்டிருக்கிறது, அவன் கிட்டத்தட்ட நிர்வாணமாக கிடக்கிறான், அவனுடைய நுனித்தோல் நீக்கப்பட்டிருக்கிறது. அவனை பார்த்தாலே அவன் ஒரு யூதன் என்று நன்றாக தெரிகிறது, அடையாளம் இருக்கிறது. ஆனாலும் இந்த தலித்தினத்தை சேர்ந்தவன், இந்த சமாரியன், பிரியமானவர்களே, அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு திராட்சரசம் கொடுத்து, காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வாத்து, அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அவனுடைய மருத்துவத்தை எல்லாம் கவனிக்கிறான், அதற்கான செலவுகளை செய்கிறான். அந்த தச்சரக்காரனிடத்தில் சொல்லுகிறான், நான் திரும்பி ஏன்னா பிஸ்னஸாக போகிறான், நான் திரும்பி வருவேன், திரும்பி வரும்போது வேறு அதிகமான செலவாக இருந்தால் அந்த காசை நான் தடுக்கிறேனப்பா என்று சொல்லிவிட்டு போகிறான். இப்போ இயேசு அவனை பார்த்து கேட்டார், அந்த அடிபட்டு கிடந்தானே, அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு அயலான் யார்? அடிபட்டு கிடந்தவனுக்கு அயலான் யார் அப்படிங்க. அடிபட்டு கிடந்தவனுக்கு அயலான் யார் என்று சொன்னால் அவன் சொல்கிறான் இந்த சமாரியன் என்று சொல்லி. சமாரியன் அயலான் தானே, அவன் தான் அடிபட்டு கிடந்தவனுக்கு. மற்றவன்லாம் விலகி போகும்போது இவன் தானே பக்கத்திலே வந்தான். பிரியமானவர்களே, அவன் அந்த சமாரியன் தான் என்று சொன்னான். உடனே இயேசு சொன்னார், அயலான் யார் என்று தேடாதே, எனக்கு பக்கத்தில் இருப்பது ஃபாதர் ராபர்ட் இளங்கோவா, இல்லாவிட்டால் இந்த பக்கத்தில் இருப்பது பாஸ்டர் விக்டரா என்று தேடாதே. யார் உனக்கு அயலான் என்று தேடாதே, யார் தேவையோடு கூட இருக்கிறானோ, யார் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நீ போய் அயலானாக இரு என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பதிலே சொல்ல முடியாமல் போயிட்டான். எனக்கு ஒரு எண்ணம் உண்டு, ஒரு வேளை பரலோகத்துக்கு போனால் அதுக்கு பதில் கிடைக்கலாம். அன்னைக்கு ஒரு யூதன் அடிபட்டு கடந்தான் பாருங்க, அந்த யூதன் வேத பண்டிதனாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதான் வாயை பொத்திக்கிட்டேன். டேய், அந்த சமாரியன் தொடும்போது, அந்த தலித் தொடும்போது நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தல்ல, அவன் தான் அவன் உயிரை காப்பாற்றுனா, என்னத்தை சொல்ல அவன் அப்படியே அமைதியாக இருந்துட்டான் போல. ஏன்னா அதுக்கு அவன் பேதலே பேசலை, நீ போய் அப்படியே செய்யின்ட்டாரு. யார் எனக்கு அயலான்னு தேடாத, யார் தேவையோடு கூட இருக்கிறானோ அவனுக்கு நீ அயலானா இரு என்று சொன்னார். பிரியமானவர்களே, இவருடைய அந்த தீண்டாமை, அந்த சனாதனத்தினுடைய உச்சம் அந்த நாட்களில் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் வசனங்கள் இருக்கு. நான் வசனங்களுக்குள்ளாக போக விரும்பவில்லை. அதனுடைய உச்சம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்தவர்கள் நியாயந்திருக்கும்படியாக பிலாத்தியோடத்தில் கொண்டு வருகிறார்கள். அது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவங்கெல்லாம் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். இந்த யூதர்கள் அன்றைக்கு அந்த பிலாத்து அங்கே ஆளுநராக இருக்கிறான். அந்த ஆளுநருடைய மாளிகைக்குள்ளே போய்விட்டாலே தீட்டு என்று நினைத்தார்கள். எவ்வளோ உச்சம் பாருங்கள். நாங்கள்லாம் யூதர்கள், அந்த ஆளுநர் ஒரு ரோமன், அந்த ஆளுநருடைய மாளிகைக்குள்ளே கால் வச்சுட்டாலே நாங்கள் தீட்டாயிடுவோம். தீட்டானா ஒரு நாள் முழுவதும் அவங்களுடைய சனாதனத்தின்படி அவங்க ஒரு நாள் முழுவதும் விலகி இருக்கணும், அவங்க பண்டிகை கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய தீண்டாமை உணர்வு இருந்தபடியினாலே சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆளுநருடைய மாளிகைக்குள்ளே வரமாட்டோம் என்று. ஆனாலும் இந்த கூட்டத்தினுடைய அழுத்தத்தினாலே அன்றைக்கு நடந்தது என்ன, வேதம் சொல்லுகிறது, ஆளுநர் வெளியே வந்தார். ஆளுநர் வெளியே வந்தார். ஐயா, இவன் ஆளுநருடைய மாளிகைக்குள்ளே போக மாட்டேன்ட்டான். ஏனென்றால் வேதத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் அப்படியே வாசித்து காட்டுகிறேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அப்பொழுது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே பிரவேசியாது இருந்தார்கள். அந்த ஆளுநருடைய மாளிகைக்குள்ளே கால் வச்சுட்டாலே நம்ம தீட்டாயிடுவோம் என்று நினைத்த ஒரு காலத்தில் இயேசு வாழ்ந்தார். பிரியமானவர்களே, அதனால் பிலாத்து அவர்களிடத்திலே வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டீர்கள் என்று கேட்டார். அந்த அளவுக்கு அந்த நாட்களிலே அவர்கள் மத்தியிலே ஒரு தீண்டாமை உணர்வு காணப்பட்டது, ஒரு தீண்டாமை உணர்வு காணப்பட்டது. பிரியமான இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் பார்த்தீர்கள். தொட்டவனை தொட்டவனும் அவனை தொட்டவனும் தீட்டு என்று சொன்னார்கள். குஷ்டரோகி தீட்டுள்ளவன் என்று அவருடைய சனாதனத்தினாலே ஒதுக்கப்பட்டார்கள். அந்த குஷ்டரோகியை தொட்டதினாலே இவருக்கு குஷ்டம் வரவில்லை. பிரியமானவர்களே, அவனுடைய குஷ்டம் போய்விட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு 12 ஆண்டுகளாக சாதாரண பெண்களுக்கு வருகிற ஒரு நோய் அநேக மதங்களிலே, குறிப்பாக யூத மதத்திலேயும் பெண்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக தான் நடத்தப்பட்டார். அந்த பெண்ணுடைய மாதவிடாய் நாட்களில் அவள் தீட்டுள்ளவள் என்று தள்ளி வைத்தார். பிரியமானவர்களே, 12 ஆண்டுகளாக அவள் கணவனுக்கு மனைவியாக இருக்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு தாயாக இருக்க முடியவில்லை, தன்னுடைய வீட்டு கடமைகளை அவள் செய்ய முடியாது, வீட்டுக்குள்ள அவள் போக முடியாது, சமைக்க முடியாது, பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது. தொட்ட தீட்டு, தீட்டு. பிரியமானவர்கள், ஏதோ ஆத்ம சாந்திக்காக சாமி கும்பிட போகலாம் என்று சொன்னாலும் தீட்டுள்ளவள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. தீட்டு, தீட்டு. நம்முடைய அருமையான பவுலோசர் கவிதை எழுதினார், தீட்டு தீட்டு என்று கோவில் நடை தடை செய்கிறது, தீட்டு தீட்டு என்று கோவில் நடை தடை செய்கிறது. பிரியமானவர்களே, அந்த தீட்டு இயேசு தொட்டார். அந்த தீட்டு இயேசுவினுடைய உடையை தொடுகிறது. அவருடைய தீட்டு போய்விட்டது. இயேசு தீட்டாகவில்லை. பிரியமானவர்களே, சமாரிய ஸ்திரீட்ட, சமாரியர்கள்ட்ட, அதாவது அந்த நாட்களில் இருந்த தலித்கள்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்கிறதை விட சாகிறது மேல் என்ற அவளுடைய சனாதன உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் போய் கேட்கிறார் ஒரு சமாரிய ஸ்திரீட்ட, எனக்கு தண்ணி தாமா அப்படிங்கிறார். ஒரு புரட்சிகரமான கருத்து, எனக்கு தண்ணி தாமா என்று கேட்கிறார். சாதாரணமாக வாசிக்கிற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏறத்தாழ இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய 2.5 ஆண்டு பொது வாழ்க்கையில் 10 முறை அவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் உட்கார்ந்து சமபந்தி இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். இந்த பாவிகள் பாவிகள் என்று சொல்லுவது ஏதோ விபச்சாரம் செய்தவர்கள் வேசித்தனத்தில் இருந்தவர்கள் பாவிகள் என்றெல்லாம் அங்கே உள்ள அந்த சொல்லாடல் பாவிகள் என்று அவர்கள் எழுதினது பிற இன மக்கள், குறிப்பாக சமாரியர்கள். இவர்கள் தான் அவங்க பாவிகள் பாவிகள் என்று சொன்னார். இவங்களெல்லாம் பெரிய புண்ணியவான்கள் போல, இவங்க மட்டும்தான் இறை தொண்டு செய்யலாம், மற்றவங்கள்லாம் பாவிகள் நீசர்கள். இந்த பாவிகள் என்ற சொல்லுக்கு நீசர்கள். பிரியமானவர்களே, இப்படி அவர்களை பிரித்தார். நீசர்கள் ஏறத்தாழ 10 இடங்களிலே இயேசு இந்த நீசர்களோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு, புறக்கணிக்கப்பட்டவர்களோடு பந்தி இருந்தது வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 முறை வேதத்திலே அவருடைய 2.5 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை இருந்தார் என்று தெரியாது. 10 முறை இது அவர் பந்தி இருந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்துல பரிசேயர்கள் அங்கே சீடர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஊழியர்கள் இருக்கீங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா, உங்கள் ஆண்டவர் பிரியமானவர்களே, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க யூதர்கள்ட்ட, அந்த அவருடைய சீடர்கள்ட்ட, உங்கள் இயேசு, உங்கள் குரு, உங்கள் ரபி என்ன இந்த பிறையன மக்களோடு, சமாரியரோடு, தலித்துக்களோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரு, என்ன அவர் இப்படிலாம் சாப்பிட்றாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன் சீடர்கள்ட்ட கேட்டாங்க? எனக்கு ஒரு சின்ன அதான் அதனுடைய அந்த சொல்லாடல் வருகிறது. சீடர்கள் சாப்பிடவில்லை, அந்த சமபந்தியிலே சீடர்கள் உட்காரவில்லை. பேதர் உட்கார்ந்து இருக்க மாட்டார், ஏசு உட்கார்ந்து சாப்பிட்றாரு. ஏன் பேதர் உட்காரல? பேதர் உட்கார்ந்துருந்தா என்ன கேட்டிருப்பாங்க? ஏன்னா நீங்கள்லாம் இப்படி இவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? ஏன் உங்கள் ஏசு இப்படி உட்கார்ந்து சாப்பிட்ற, ஏன் உங்கள் குரு இப்படி உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னு கேட்கறதுனால அந்த கேள்வியிலேயே ஒரு பதிலை நான் காண்கிறேன். அந்த சீடர்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டார்கள், அந்த வண்டியில் அவங்க உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. இவர் அவங்கள கட்டாயப்படுத்துன மாதிரி தெரியல, இவர் ஒரு புரட்சி பண்ணுகிறார், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். ஒரு காலகட்டத்தில் அவரை திட்டுகிறார்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஒரு சமாரியன் தான்டா, இவர் யூத இனத்தை சேர்ந்தவர், அவர்களோடு பழகிறபடினால என்ன சொல்லுகிற, நீயும் சமாரியன் தான், நீ பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு அவரை சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த தீட்டுக்கு விரோதமாக அவர் புரட்சி செய்தார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது அவரை ஒரு கந்தை துணியிலே சுற்றி முன்னணியிலே கடத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த கந்தை துணி என்பதை பிரியமானே அவை அடக்கத்தோடு நாகரிகத்தோடு நான் சொல்லுகிறேன், விளங்கி கொள்வதற்காக. மூலமொழியில் சொல்லப்பட்ட இந்த கந்தை துணி என்பது அந்த நாட்களெல்லாம் பெண்கள் அவருடைய தீட்டு நாட்களிலே பயன்படுத்துகிற துணி, துடைத்து போடுகிற துணி. இந்த நாட்களில் சானிட்டரி நாப்கின்ஸ் என்று தூர போட்டு விடுகிறார்கள். அந்த நாட்களில் அந்த துணியை அவர்கள் துவைத்தும் பயன்படுத்துவார், தீட்டு துணி. அந்த தீட்டு துணியிலே தான் அவர் முதலாக சுற்றி வைக்கப்பட்டார். எங்கேயோ அவர்கள் பயணத்தில் போகும்போது, அவர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லேகம் வரும்போது குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக பிள்ளை பிறந்து விட்டது, சுற்றி வைக்க துணி இல்லை, அங்கே கிடந்த ஒரு தீட்டு துணி, துடைத்து போடப்பட்ட ஒரு துணி வெளியே கிடக்கிறது. என் இயேசு பிறக்கும்போதே அவருடைய உடம்பிலே பட்டது தீட்டு தான். அவர் பிறந்த பொழுதே அந்த தீட்டு அவர் மேலே பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே யூதர்கள் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீண்டாமை ஏதோ தேவனாலே உண்டான ஒன்றல்ல. தேவன்தான் சொன்னார், நீ எல்லாரிடத்திலும் அன்பாயிரு என்று தான் தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் குறிப்பாக நாட்களிலே பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இப்படிப்பட்ட ஒரு தவறான வியாக்கியானத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். பிறைய தாங்கள் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிறையின மக்கள் எல்லாம் தீட்டுள்ளவர்கள் என்று இயேசுவை ஒதுக்கி வைத்தார். மன்னிக்கவும் என்று மற்றவர்கள் அவர்கள் ஒதுக்கி வைத்தார். அந்த நாட்களிலேயே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, அந்நியரும் அன்னர்களும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இடையிலே அவர்களுக்கு விசேஷித்த இடம் என்று சொல்லுகிறார். இது புதிதாக பிரியமானவர்களே ஏதோ கிறிஸ்து கொண்டு வந்த ஒரு தேவ சித்தாந்தம் என்றல்ல. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்ந்த நாட்களிலேயே இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த ஏற்ற தாழ்வுகளுக்கு விரோதமாக பிறப்பிலிருந்து மரணம் மட்டுமாக அவர் போராடினார். அங்கே வேதாகமத்தில் இப்படி நீங்கள் பிறையின மக்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், அவருடைய வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, அவருடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடாது என்றெல்லாம் எழுதி வைக்கவில்லை. ரூத் என்ற ஒரு பிறையின மகள் வீட்டுக்கு மருமகளாக வருகிறார். அந்த வம்சத்தில் தான் இயேசுவும் பிறக்கிறார். ராகாப் என்ற ஒரு எரிகோவை சேர்ந்த பெண், அவள் அந்த வீட்டுக்கு வருகிறார். அதனால் ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளாக ஒரு ஜாதி பிரிவுகள் எல்லாம் கிடையாது. அது ரூத்தா இருக்கட்டும் ராகாபா இருக்கட்டும் பிரியமானவர்கள் அவர்கள் ஜாதி பார்க்கவில்லை. மோசையினுடைய மனைவியே மீதியான் இனத்தைச் சேர்ந்தவள் தான். அந்த ஜாதி வேறுபாடு ஆரம்பத்தில் இருந்ததில்லை. குறிப்பாக இவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த பரிசேயர்கள் இந்த வேதபாரர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு பிரியமலை ஒரு பாவமும் செய்யாதவர் எதற்காக இவ்வளவு கொடூரமான ஒரு மரண தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு என்ன தப்பு செய்தார்? அவர்கள் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தார்? பிரியமானவர்களே, அவரை வாரினாலே அடித்து அவருடைய முதுகெல்லாம் உளுந்துண்ட நிலம் போல் ஆயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறார். ஒரு நிலத்தை உழும்போது எப்படி அந்த ஏற்றால் உள்ளே போய் அந்த அடிமண்ணை புரட்டி போடுமோ அதே போல் அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், அன்றைக்கு ரோம் அரசினாலே தண்டிக்கப்படுகிற ஒரு குற்றவாளியை ஒரு சின்ன முளையிலே ரெண்டு கையும் சேர்த்து கட்டி வைத்து விடுவார்கள். குனிந்து நிற்பான், ரெண்டு பக்கத்தில் ரெண்டு போர்கள் நிற்பார்கள். அவன் ரெண்டு பேருடைய கையிலேயும் சாட்டை இருக்கும், ஒவ்வொரு சாட்டையிலேயும் 7 ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். அதனுடைய நுனியில் எலும்பு துண்டுகள், ஈய குண்டுகள், ஆணிகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அங்கே நின்று ஒரு போர் வீரன் ஒன்று என்று சொன்ன உடனே இந்த 2 காவலாளிகளையும் போர் வீரர்களும் அந்த சாட்டையினால் அவனுடைய முதுகில் ஓங்கி அடிப்பார்கள். 14 இடங்களில் அந்த ஈய குண்டுகளும் எலும்பு துண்டுகளும் அப்படியே உடம்பில் பதியும். அதை சுண்டி இழுக்கும்போது பிரியமல்ல அந்த சதை அப்படியே பீத்து கொண்டு வரும். 2 என்று சொன்ன உடனே அதே இடத்துல அடி விழும்படியாக அவர் நன்றாக தேறினவர்கள் அதே இடத்துல அடிப்பார்கள். இன்னும் ஆழமாக அது பதியும். சுண்டி இழுக்கும்போது சதை பீத்து கொண்டு வரும். இப்படி பிரியமானவர்களே 7 முறை அடித்த பின்பு சற்று விலகி 8 அதிலிருந்து அடிக்க ஆரம்பிப்பார்கள். 14 முறை அடித்த பிறகு சற்று விலகி 15 என்று அடிக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஏறக்குறைய 39 முறை 40 அடிகள் தான் அடிக்கலாம். ஒருவேளை எண்ணிக்கை தவறினாலே 41 ஆகிவிடக்கூடாது என்பதனாலே 39ஓடு நிறுத்தி விடுவார்கள். உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அதில் ஒரு சிவப்பான வஸ்திரத்தை போடுறாங்க. அந்த காயங்களோடு கூட அந்த வஸ்திரம் ஒட்டி கொண்டிருக்கும். தலையில் ஒரு முள்முடி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 அங்கலம் 2 அங்கலம் நீளமுள்ள முள். அதை அப்படி ஒரு கிரீடை மாதிரி செய்து தலையில் வைத்துட்டு சுவத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி என்னுடைய வேதம் சொல்லுகிறது கோலினாலே அடிக்கிறார்கள். தலையிலிருந்து அப்படியே ரத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறது. தாண்டி மயிரை பிடித்து இழுக்கிறார்கள். அந்த போர் வீரர்களுடைய முகத்தில் காரி துப்புகிறார்கள். என்ன தவறு செய்தார் அவர்? இந்த தீண்டாமைக்கு விரோதமாக போராடினார். என்னுடைய ஆலயம் எல்லாருக்கும் உரியது, எல்லா இனத்து மக்களும் வரலாம் என்று சொன்னார். அவ்வளவுதானே? 2.5 ஆண்டு பொது தொண்டில் என்ன பண்ண? தேவனுடைய வீட்டை கல்லற்குகை ஆக்காதீங்கன்னு சொன்னார். வேற என்ன செய்தார்? பிரியமானவர்களே, ஊருக்கு வெளியே இழுத்து கொண்டு போறாங்க. அவர் பெரிய மர சிலுவை, ரெண்டு காலையும் ஒன்னா சேர்த்து வைத்து கிட்டத்தட்ட 12 அங்குல நீளமுள்ள ஒரு இரும்பு ஆணி ரெண்டு காலையும் ஊடுருவி போகும்படியாக அடிக்கிறாங்க. கையை இழுத்து வைத்து ஏறத்தாழ 8 அங்குல் நீளமுள்ள ஆணியினாலே இந்த ரிஸ்ட்ல இருக்கிற எலும்பின் ஊடாக அடித்திருக்கிறார்கள். ரத்தம் அப்படியே சொட்டுது. அங்க ஒரு பெரிய குழி இருக்குது. ஒரு கிரேன் போன்ற ஒரு சின்ன ஒரு சாதனத்தின் மூலமாக அந்த சிலுவை அப்படியே தூக்கி 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 அந்த குழிக்குள்ள தக்கு அப்படின்னு போடுறாங்க. அந்த ஆணிகள் கைகளையும் கால்களையும் கிழிக்கின்றன. பிரியமானவர்களே, அந்த குழிக்குள்ள கல்லையும் கட்டையும் போட்டு இடித்து அந்த சிலுவை கீழே விழாதபடிக்கு நிறுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் கடப்பாறையால் அதை நிறுத்தும் போது வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுறாரு, முள்முடி குத்துது, கைகளின் காலில் இருந்த ரத்தம் வடியுது. ஏன், என்ன தப்பு பண்ண நீ? பிரியமானவர்களே, அந்த நேரத்திலேயும் இந்த மனுஷனாகிய கிறிஸ்து, என் வேதம் சொல்லுது மனுஷனாகிய கிறிஸ்து, இந்த மனுஷனாகிய கிறிஸ்து அந்த நேரத்திலையும் சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிதாவே, அவர்களுக்கு மணியும் தெரியாம செய்யறாங்கப்பா, அவன் என்னுடைய தேவன் ஐயா, அவன் என்னுடைய தேவன். யார் சொல்ல முடியாது. ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நான் அவனை பின்பற்றினால் கூட இப்படி ஒரு சூழ்நிலை வருமானால், ஆண்டவரே நீ நியாயம் செய்ய மாட்டீரா, ஆண்டவரே நீ அவங்கள கவனிக்க மாட்டீரா வேண்டுமானால் ஜெபிப்பேனே ஒழிய, தெரியாம செஞ்சிட்டாங்கப்பா, என் முகத்துல துப்புனாங்க, தெரியாம துப்பிட்டாங்க என்று ஒரு மனுஷன் சொன்னானே, அதே போல வேற மனுஷன் இருக்கிறானா? அப்படி மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் நமக்கு தெரியுமா? வேதம் சொல்லுது மனுஷன் ஆகிய கிறிஸ்தன் தான் சொல்லி இருக்குது. இவர் மனுஷன் தான். இந்த மனுஷனை நான் பின்பற்ற விரும்புறேன். இவரை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நான் வேறு யாரை பின்பற்ற முடியும்? நான் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இவரை தவிர நான் வேறு யாரை பின்பற்ற முடியும்? எனக்கு வேறு யாரை நான் ரோல் மாடலாக எடுக்க முடியும்? பிரியமானவர்களே, 2.5 ஆண்டுகாலம் 3 ஆண்டுக்கு குறைவாக பொது வாழ்க்கையில் இருந்தார். 3 ஆண்டுக்கு குறைவாக, 50 ஆண்டுகள் அல்ல, என்னை குறித்து சொன்னார் 50 ஆண்டுகள் பொது வாழ்க்கை என்று சொன்னார். 50 ஆண்டுகள் அல்ல. அவர் போல ஊழியம் செய்திருந்தால் 3 வருஷத்துக்குள்ள என்னையே முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர்ல நம்ம ஊழியம் ரொம்ப செய்கிறோன்னு காரணம் என்ன, அவரை மாதிரி செய்யலை, அதான் விட்டு வச்சிருக்காங்க. 2 ஆண்டு, less than 3 years, அவ்வளோதான் அவருடைய பொது வாழ்க்கை. 2000 ஆண்டுகளாக அவருடைய வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பேசப்பட்டு வருகிறதே. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கிறதே. அந்த மனுஷன் எனக்கு தேவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2.5 ஆண்டு காலம் மாத்திரம் பொது வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தானே. அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி பிரியமானவர்களே, இந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு சமநீதியை உருவாக்குவதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நான் மனுஷனாகிய கிறிஸ்து, மனுஷனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறேன். வேதத்தில் இந்த சொல் இருக்கிறது. அவருடைய வாழ்ந்த நாட்களிலே இவர் யார் என்று புரியலை, தெரியும் அவங்களுக்கு. இவங்க ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவன் என்று தெரியும். அவங்க பிரதர்ஸ்லாம் தெரியும், சிஸ்டர்ஸ் தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல முறை. வேதத்தில் அநேக முறை அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் யாரு, இவர் யாரு? அவரை மனுஷனாகவும் ஏற்றுக்க முடியலை, அவரை தெய்வமாகவும் ஏற்றுக்க முடியலை. இவர் யாரு? பசியாக இருக்கார், தெய்வத்துக்கு பசி இருக்குமா? தாகமாக இருந்தார், தெய்வத்துக்கு தாகம் இருக்குமா? ஆவியில் கலங்கினார். எங்க தேவன் கலங்குவாரா? களி கூர்ந்தார். அப்படி தேவன் அப்படி களி கூறுவாரா? தேவனை களி கூற பிறகு என்ன அவருக்கு? அப்படி அவருக்கு சந்தோஷம். தேவன் தானே, எல்லாம் கடந்தவர் தானே. ஆனா இவரை பத்தி சொல்லி இருக்குது. எல்லா ஒரு குழந்தையை போல 10 மாதங்கள் ஒரு பெண்ணுடைய கருவுல தானே உருவானாரு. அந்த கருவுல இருக்கும்போது யாரு, தேவனா மனுஷனா? எல்லாரும் போல பிறந்தாரு. தாயினுடைய முளைப்பால அந்த முன்னணியில குடித்தாரு. இவர் யாருங்க? மனுஷன் தானே, மனுஷன் தானே. நித்திரையா இருந்தாரு, தூங்கினாரு. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, இவர் படுத்து தூங்குறாரு. தலைக்கு அணை வைத்து படுத்து தூங்குறாரு. இவர் யாரு? தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு, தண்ணிக்கு மேல நடக்கிறாரு. இவர் தொட்டா குஷ்டரோகி சுகமாகறானே. இவருடைய வார்த்தையை கேட்டு செத்தவன் உயிரோடு எழும்புறானே. வாலிபனே எழுந்துருன்னா எல்லாரும் பார்க்க எழும்பி உட்கார்றானே. இவர் யாரு? மனுஷனால் அப்படி செய்ய முடியுமா? இது இதிகாசம் அல்ல, புராணம் அல்ல, வரலாற்று குறிப்பு. அவருடைய நாட்களில் வாழ்ந்தவர்கள், அதை பார்த்தவர்கள், இந்த மகிமையை கண்டவர்கள் பதிவு செய்த குறிப்பு. இதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நடந்திருக்கு. அவர் அத்திமரத்தை சபித்ததும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அத்திமரத்துக்கு கீழே இந்த நாத்தான் வேலை பற்றி அவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னதும் எழுதப்பட்டிருக்கு. இவர் யாரு? இவர் யாரு என்ற கேள்விக்கு இன்றைய வரைக்கும் பெரியமலை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர் யாரு? மனுஷனா? இறைவனா? இறைவன் சாக முடியுமா? இறைவனை மனித முகத்தில் துப்ப முடியுமா? இறைவனை சிலுவையில் அறைய முடியுமா? ஏன் தேவன் இவர் ஒப்பு கொடுத்தார்? இவர் யாரு? ஒரு மனுஷனால அந்த மாதிரி அப்பா இவரை மன்னியும் இவங்களெல்லாம் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சாதாரணமாக நமக்கு பதில் கிடைப்பதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு வாசித்த அந்த பகுதியிலே எபேசிய 2ஆம் அதிகாரத்திலிருந்து நேரம் கருதி அந்த பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மீண்டுமாக எபேசிய 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வேத பகுதி நாம் வாசிக்க கேட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் யூதர்களையும் பிற இன மக்களையும் சமாரியரையும் புறஜாதியாரையும் பிற இன மக்களையும் தலித்துக்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும், அதான் சனாதனம், அதான் இறைவனுடைய சட்டதிட்டம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களே, அதை அவர் என்ன செய்கிறார்? பிரியமான இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, broken down the middle wall of partition, நீ யூதன் நான் யூதன் நீ சமாரியன் அப்படின்னு ஒரு ஜாதி வேறுபாட்டை இங்கே காட்டியிருந்ததே, அதை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இந்த சட்டத்திட்டம் என்பது மோசேயினுடைய சட்டத்திட்டம் அல்ல, அன்றைக்கு அவர்கள் பின்பற்றி கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள். ஒரு யூதன் அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, ஒரு யூதன் அந்த பிறையான மக்களோடு உட்காந்து சாப்பிடக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளே போனாலே தீட்டு என்றெல்லாம் இவர் எழுதி வைத்திருந்தார்களே, அந்த சட்டத்திட்டங்களை அவர் தகர்த்தார். தகர்த்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இந்த யூதன் என்றும் பிறையினம் வித்தம் என்றும் இல்லாவிட்டால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி, ஒதுக்கப்பட்ட ஜாதி என்று 2 ஜாதிகளாக இல்லாமல் 2 ஜாதியும் ஒன்றானதுதான் கிறிஸ்தவம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? யூதரையும் சமாரியரையும் யூதரையும் தலித்தையும் ஒன்றாக்கி, தலித் என்று சொல்வது நான் புரிந்து கொள்வதற்காக அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன், ஒதுக்கப்பட்டவர்கள் என்ற பொருள். பிரியமல்லை தான் பிறப்பாலே அப்படி உண்டு. அந்த அவன் சமாரியனா பிறந்துட்டான், நான் யூதனா பிறந்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா மனிதர் திறப்போவா செய்தொழில் வேற்றுமை, எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் இறைவன் தானே எல்லாரையும் படைத்தார். இதற்காக தான் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பல வகைகளிலே நாம் கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். இயேசு மரித்தது இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையிலே கொண்டு. சிலுவையில் இயேசு மரித்தார் என்றல்ல, இந்த இரண்டு இனக்கூட்டத்துக்கும் இடையிலே இருந்த பகை மரித்தது. ஹல்லேலூயா. என்னது கொல்லப்பட்டது? இந்த சனாதனம் கொல்லப்பட்டது. இந்த பிறப்பினால் உள்ள வேறுபாடு கொல்லப்பட்டது. தெளிவா சொல்றாரு பாருங்க, கொன்று அதனாலே இருதரத்தாரின் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலே நம்ம எல்லாரும் தேவனோடு கூட ஒன்றாய் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தார். நாம் எல்லாம் காம் இனத்தை சேர்ந்தவர்கள், நாம் சேம் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, சபிக்கப்பட்ட ஒரு இனம் என்று அவர்களாலே ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு இறைப்பணி செய்யத்தக்கதாக பிரியமானவர்களே இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்கத்தக்கதாக அவர் நமக்கு கிருபை தந்தது. அவருடைய மரணத்தினாலே அந்த திரைச்சீலை கிழிந்ததினாலே. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியுமா? நம்ம மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வர முடியுமா? பிரியமானவர்களே, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை, நீ யூதராக இருந்தாலும் சரி, பிற என்ன மனிதனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரே பரிசுத்தாவியை தந்திருக்கிறார், ஒரே அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இனி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேலே நம்ம எல்லாரும் இசைவடைப்பாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட இந்த ஜாதி வேறுபாடு இருக்கிறது. பிரியமான கிறிஸ்தவர்கள் என்று வேறு வைத்திருக்கிறதுனாலே அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகள் என்று நாம் சொல்ல முடியாது. விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், அரசியலுக்காக அல்ல. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருக்கலாம். அதனால் அங்கே உள்ள எல்லாரும் அண்ணாவுடைய கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகளா என்ற கேள்வி வருமானால் இல்லை என்று சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதே போல தான் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு லேபல், ஒரு அடையாளம் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை பின்பற்றுகளா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்லி ஆக வேண்டும். கிறிஸ்தவ நாடுகள் கிறிஸ்தவத்தின்படி நடக்கிறாளா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நான் மதத்துக்கு விரோதமானவன், மதத்தை ஏற்றுக்கொள்ளாது. கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் ரெண்டு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறினார், பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். ஒரு காலகட்டத்திலே, அது ஆரம்ப ஆட்களிலே, கொர்நேலி என்று சொல்லுகிற ஒரு ரோம ஒரு அதிகாரியுடைய வீட்டுக்கு பேதுருவை தேவன் அனுப்புகிறார். பேதுருடைய வீட்டுக்கு போக சங்கடப்படுகிறார். அவர் சொல்கிறார், எதையும் தீட்டுன்னு நினைக்காதப்பா, நான் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், நல்லா போய் அங்கே போய் ஊழியம் செய்கிறாரு. பேதுரு அந்த வீட்டுக்கு போகிறார், ஊழியம் செய்கிறார். அவர்களும் பரிசுத்தாவி இவர்களை போலவே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வீட்டில் புசித்து குடித்து வருகிறார். ஆண்டவரேன்னு எல்லாத்தையும் அடித்து புசி எதுவும் தீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அன்றைக்கு இருந்த சங்கத்தார் பேதுருவை கேள்வி கேட்டார். எப்படி நீ போய் கொர்நேலி வீட்டில் சாப்பிடலாம், எப்படி நீ கொர்நேலி வீட்டுக்குள்ளே போகலாம் என்று கேட்டார்கள். அன்றைக்கு பேதுரு விளக்கம் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவர் தான் என்னை போக சொன்னார், ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்தது போலவே அவர்களுக்கும் பரிசுத்தாவியை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். சில ஆண்டுகள் ஆகின்றன, கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிறது. அந்தியோகியில் ஒரு நல்ல சபை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்தியோகில தான் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை பேதுரு சில ஆண்டுகள் கழித்து பேதுரு அந்தியோகியா என்ற பிரயண இடத்துல ஊழியத்துக்கு வருகிறார். வந்தவர் பிரியமானவர்களே அங்கே இருந்த பிரயண மக்களோடு சகஜமாக பழகுகிறார். பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு சகஜமாக பழகிறார். அப்போது எருசலேமிலிருந்து சிலர் வருகிறார். யாக்கோபு இனத்தைச் சேர்ந்தவர், யாக்கோபுடைய கூட்டத்தைச் சேர்ந்தவர். யாக்கோபு யார் என்றால் இயேசுவினுடைய சகோதரர், மரியாளுடைய மகன். அந்த யாக்கோபுடைய கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் வந்து பேதுரு பிரேன மக்களோடு பழகிறதை பார்த்து பேதுரு மேலே கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேதுரு கொஞ்சம் பிரேன மக்களோடு பழகிறதுலேருந்து விளைகிறார். ஏன்னா அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது தீட்டுங்கிறதுக்கு பேதுருவே கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இது பவுலுக்கு தெரிந்த உடனே கலாத்தியரில் வாசிக்கிறோம், பவுல் அன்றைக்கே பேதுருவை முகமுகமாக கண்டித்தார். எப்படி நீ இப்படி பண்ணலாம், இருதரத்தார் ஒன்றாக்கப்பட்டிருக்காங்களே, நீ எப்படி பண்ண அப்போ யோசிச்சு பாருங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இடத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு சுபாவம் காணப்படுகிறது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போகும்போது பேதுருவை கொஸ்டின் பண்ணினார்கள். அதே பேதுரு அந்தியோவாய்க்கு வரும்போது யாக்கோபுடைய கூட்டத்தார் பேதுருவை கொஸ்டின் பண்ணுகிறார். அன்றைக்கும் அந்த தவறு சுட்டி காட்டப்பட்டது. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது வெறும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, பிரியமானவர்களே, ஏதோ நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அல்ல. இறைவனுடைய படைப்பினாலே எல்லாரும் ஒன்று, எல்லாரும் பிறப்பினாலே ஒன்று, பிறப்புக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, அதற்காகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அதற்காகவே சிலுவையிலே மரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை கூட சில தவறாக சொல்லுகிறார்கள். இது பிற இனம், இது மேற்கத்திய மதம், வெளிநாட்டு மதம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இதை 2வதாக இந்த குறிப்பை சொல்லுகிற முடிக்கும் முன்பாக நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக, இனப்பிரிவு என்பது மொழியின் அடிப்படையிலே மட்டும்தான். அதுக்கு நம்முடைய வேதத்தில் தான் ஆதாரம் இருக்கிறது. பாபில் கோபுரம் கட்டப்படும் போது எல்லாரும் வெவ்வேறு மொழிகளை பேச ஆரம்பித்தார்கள். இதனால் மொழி கூட்டங்கள் உருவாகின. இனம் என்று சொன்னால் மொழியின் அடிப்படையில் மாத்திரம்தான் பிரிவு. ஒரு மொழி பேசுகிற ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள், இன்னொரு மொழி பேசுகிற இன்னொரு இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாடு என்பதெல்லாம் நாம் வரைந்து கொண்ட கோடுகள். ஒருவேளை நம்முடைய இந்தியாவோடு ஒரு நாள் பாகிஸ்தான் இருக்கும், ஒரு நாள் பாகிஸ்தான் இல்லை. பாகிஸ்தானோடு ஒரு நாள் பங்களாதேஷ் இருந்தது, இன்றைக்கு பங்களாதேஷ் இல்லை. கோடுகள் எல்லாம் நாம் வரைந்தது. நாடுகள் என்பதெல்லாம் நாம் வரைந்து கொண்ட கோடுகள். இனப்பிரிவு என்பது ஒரே ஒரு இனப்பிரிவு தான். மொழியின் அடிப்படையில் மட்டும்தான் இனப்பிரிவு உண்டு. பின்னாலே அந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்கிற தொழிலின் அடிப்படையில் அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, அந்த தொழில் செய்கிறவர்களுக்குள்ளாக ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. ஆனால் பிறப்பினாலே, பிறப்புக்கும் எல்லா மனிதர் எல்லாரும் ஒன்றுதான். செய்கிற தொழிலினாலே வேற்றுமை கிடையாது. இந்த வகையில் தான் நான் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்ட ஏதோ கிறிஸ்தவன் ஆனதினாலே அல்ல. இந்த சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிறு வயதில், அப்போ எனக்கு 2nd and 3rd standard படிச்சிருக்கலாம், அப்போல்லாம் வீட்டில் மலம் அள்ளும்படியாக இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வீட்டில் மலம் அள்ளுவார். எனக்கெல்லாம் இப்போ ஜாதியை பற்றியெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பா அப்படி வளர்க்கலை. அப்படி அந்த மலம் அள்ளுகிற அந்த சகோதரியை, துப்புரவு செய்கிற அந்த சகோதரியை ஒரு நாள் எங்கள் அம்மா, அவங்களுக்கெல்லாம் வீட்டிலே காஃபி கொடுப்பாங்க, நாங்கள் பயன்படுத்துகிற பாத்திரத்திலே காஃபி கொடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு காஃபி ஏதோ கொடுக்கறதற்காக எங்கள் அண்ணன் இடத்துல அவங்கள கூப்பிடுங்க, அந்த அவங்க கூப்பிடுப்பா அப்படின்னாங்க. எங்கள் அண்ணன் அந்த சகோதரியை பார்த்து, அம்மா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒன்றை, இந்த ஒருமையில சொன்னதற்காக எங்கள் தகப்பனார் எங்கள் அப்பாவை, எங்கள் அண்ணனை கண்டித்தார்கள். அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, ஒருமையில் பேசக்கூடாது என்று கண்டித்தார்கள். அந்த சிறு வயதிலே பசுமர தாணி போல் அது என்னுடைய உள்ளத்திலே பதிந்தது. நான் பின்பற்றுகிற வேதத்தில் அது இருக்கிறது என்று தெரியும் போது மிக சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவுதாங்க. பிரியமான, பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை. அவங்க செய்கிற தொழிலில் உள்ள வேற்றுமையினால் எந்த சிறப்பும் கிடையாது. இயேசு மரித்தது இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளே இந்த வேறுபாடுகள் இருக்க முடியாது. ஒருவேளை நான் இந்த இனம், நான் இந்த ஊர் என்று சொல்லலாம். என்னை குறித்து எப்போதும் சொல்லுவேன், என்னுடைய குடி உரிமை இந்தியா. இந்தியா என்பது ஒரு நிலப்பரப்பு. இந்து என்பது மதம் அல்ல, அது ஒரு நிலப்பரப்பு. இந்து என்பது ஒரு நிலப்பரப்பு. இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் முகமது, இஸ்லாமிய சமுத்திரம், கிறிஸ்தவ சமுத்திரம் எல்லாம் இருக்கிறதா? இல்லை. இந்து மகா சமுத்திரம் என்பது இந்த நிலப்பரப்பை ஒட்டி இருக்கிற ஒரு சமுத்திரம். இந்து என்பது நிலப்பரப்பு. பிரியமானவர்களே, என்னுடைய குடியுரிமை இந்திய நாட்டு குடியுரிமை. குடியுரிமையின்படி நான் ஒரு இந்தியன். என்னுடைய இனம் தமிழ் இனம், என்னுடைய இனம் தமிழ் இனம், என்னுடைய வாழ்வியல் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னுடைய வாழ்வியல் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டு மதம் அந்நிய மதம் என்று அறியாமையிலே சொல்லுகிறார்கள். எனக்கு வேடிக்கையாக இருக்கும். கார்ல் மார்க்ஸ் இந்தியரா என்றால் கார்ல் மார்க்ஸ் இந்தியர் அல்ல. கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கம்யூனிசம் என்று பின்பற்றுகிறார்கள். கம்யூனிசத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன. கார்ல் மார்க்ஸ் வெளிநாட்டுக்காரர், அதனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் வெளிநாட்டுக்காரர் இந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சான், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான், பைக்கை கண்டுபிடிச்சான், அதனால் அதெல்லாம் நான் உபயோகிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இந்த ஆடைமுறை வெளிநாட்டுக்காரனுடைய ஆடைமுறை, இந்த ஆடைமுறையை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? சொன்னால் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அதே போல தான் ஒரு நல்ல கருத்து, ஒரு சித்தாந்தம் எந்த நாட்டுக்காரர் சொன்னார் என்ன, அப்பா அம்மாவை கனம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறார். உன் மனைவியை உன்னை போல நேசி என்று சொல்ல, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறார். ஒழுக்கத்தோடு வாழ் என்று சொல்லியிருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த நாட்டுக்காரன் சொன்ன என்ன? அவரை பின்பற்றுகிறேன் பிரியமாலே, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறேன். அது என்னுடைய வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அவர் சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்ள உனக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னார். அவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு வாழ்வு உண்டு. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், வாழ்வை உடையவன், நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன். வாழ வேண்டிய விதமாக நான் வாழ்கிறேன், வளமுடன் வாழ்கிறேன். அவரை பின்பற்றும் போது என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தேன். என்னுடைய குடும்பத்தில் பிரியமானவர்களை, குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகிறேன். சமுதாயத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற அவரை பின்பற்று. அவரை பின்பற்றுவதற்காக நான் எடுத்து வைக்கிற முதல் அடி அவர் சொன்னார். பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கு. நாமத்தினாலே பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கு என்று சொன்னார். பெரியமானே, ஞான திருமுழுக்கு என்று சொல்வது, ஞானஸ்நானம், பேப்டிசம் என்று சொல்லுகிறோமே, அது கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடு அல்ல. பாப்டிசம் எடுத்தால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற தவறு நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, திருமுழுக்கு என்பது பல ஆண்டு காலமாக இருந்தது. ராவணனை கொண்டு விட்டு ராமர் இந்திய மண்ணுக்கு வருகிறார். அவ்வளோ ஒரு பெரிய நல்லவனை நான் ஒரு சூதாக அவனுடைய சகோதரனுடைய உதவியினாலே, விபீஷ்ணனுடைய உதவியினாலே கொண்டு விட்டேனே. அவருடைய நல்ல மனம் வதைக்கிறது. அவர் தன்னுடைய வில்லை, அந்த பாவ காரணத்துக்கு உதவியாக இருந்த வில்லை உடைத்து போட்ட இடம்தான். என்றால் அவர் நல்லவர், அவருடைய மனம் வதைக்கிறது. அந்த வில்லை உடைத்து போட்ட இடம்தான் தனுஷ்கோடி. ஆனாலும் அந்த வில்லை உடைத்து போட்ட பிறகு அவருக்கு திருப்தி வரவில்லை. அந்த பாவ பரிகாரத்துக்காக ராமேஸ்வரத்தில் அக்கினி தீர்த்தத்திலே அவர் மூழ்கிறார். ஒரு முறை மூழ்கி அவருக்கு திருப்தி இல்லை, 12 முறை மூழ்கினார். எதற்காக? அந்த பாவ வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும். நம்முடைய சாதாரண வழக்கச்சொல், குடும்பத்தில் ஏதாவது சண்டை போட்டு போனால் தலை முழுகிட்டு போடா. சிலர் சொல்லுவாங்க நான் அந்த குடிக்கு முழுக்கு போட்டுட்டேன். இது நம்ம சாதாரண வழக்கச்சொல். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் தருகிற வாழ்வு எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு இயேசுவை நாமத்தில் திருமுழுக்கு எடுத்து புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் ஒன்றாக்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறது. மிக முக்கியமான ஒன்றையும் நான் சுட்டி காட்டுகிறேன். அவர் மரித்தது சமூகத்தில் ஒரு நீதியை உண்டாக்கும்படியாக, ஏற்றத்தாழ்வை ஒழிக்கும்படியாக, நம்ம எல்லாம் உண்டாக்கும்படியாக. இதை நீங்கள் மற்றவர்களும் எடுத்து சொல்லுங்கள். இந்த அருமையான கருத்தரங்கை ஏற்படுத்த இறைவன் தந்த உதவிக்காக, இறைவன் தந்த அருளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.